Welcome to Teachers Care Academy. Teachers Eligibility Test, TET, Child Development and Pedagogy அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு கேள்விக்கு போயிடலாம். இராணுவ ஆல்ஃபா சோதனை ஒரு டாஷ் சோதனை அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இராணுவ ஆல்ஃபா சோதனை அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் என்னென்னா ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து எந்த மாதிரியான சோதனை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து செயற் சோதனை, அதாவது பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது சொற்சோதனை, அதாவது வேர்பல் டெஸ்ட். மூன்றாவது மொழிசாரா சோதனை, அதாவது நான் வேர்பல் டெஸ்ட். நான்காவது பண்பாட்டு சோதனை, அதாவது கல்ச்சர் ஃபேர் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த நாலு ஆப்ஷன்ஸ்லேருந்து எது கரெக்டான பதில் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கேள்வியை பார்த்துக்கோங்க, நம்ம இப்போ பதிலுக்கு போகலாம். ஸோ கரெக்டான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொற்சோதனை அப்படின்னு சொல்லப்படுறது. சொற்சோதனை அப்படிங்கிறது வேர்பல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இது ஒரு வேர்பல் டெஸ்ட்டுன்னு நம்ம பதிலாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த ஆர்மி ஆல்ஃபா சோதனை வந்து 1917 ராபர்ட் யர்க்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இன்னும் ஒரு 6 பேரோடு சேர்ந்து இந்த சோதனையை கண்டுபிடிச்சிருக்காரு, வடிவமைச்சிருக்காரு. எதுக்காக வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் ஒன்றுன போது யூஎஸில் வந்து மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற சமயத்தில் அவங்களோட எபிலிட்டியெல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்க ஃபிட் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிக்க நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மனிதர்களோட இன்டலெக்சுவாலிட்டின்னு சொல்லப்படுற நுண்ணறிவை வந்து அவங்க வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளக்க நினச்சாங்க. அதுக்கப்புறம் இமோஷனல் ஃபங்க்ஷனிங், அதாவது உணர்ச்சி செயல்பாடுகளை வந்து என்னென்னு வந்து அவங்க இவாலுவேட் பண்ண நினச்சாங்க. அதுக்காக இந்த டெஸ்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ரீசனுக்காக. அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த டெஸ்ட்டு வந்து என்னெல்லாம் மெஷர் பண்ணுச்சு, என்னெல்லாம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதரோட வேர்பல் எபிலிட்டின்னு சொல்லப்படுற சொற்களை வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்களால திறன்பட உபயோகிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வேர்பல் எபிலிட்டி. அப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி, எண்களில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கும், அடுத்து ஒரு மனிதர் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ், ஒரு விஷயம் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த டெஸ்ட் அதுக்காக தான் உதவிகரமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த ஆர்மி ஆல்ஃபா சோதனையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கும் போதே நம்மளுக்கு கிளியராக என்ன புரிஞ்சுதுன்னா, இது வேர்பல் எபிலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆப்வியஸாக இது வேர்பல் எபிலிட்டி சொற்கள் பற்றின டெஸ்ட்டுங்கிறதுனால இதுக்கான சரியான பதில் வந்து சொற்சோதனை ஆகும். ஸோ இங்கே சில பிக்சர்ஸ் இருக்கிறது வந்து அந்த யூஎஸ் மிலிட்ரியில் வந்து இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கும் போது இவங்க எடுத்து வச்ச புகைப்படங்கள் தான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இரண்டாவது கேள்வி, டாரன்ஸ் ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழி சோதனை பட சோதனைகளின் எண்ணிக்கை முறையே டாஷ். ஸோ டாரன்ஸ் அப்படிங்கிற ஆக்கத்திறன் சோதனை அப்படிங்கிறது என்னென்னா, டாரன்ஸ் க்ரியேட்டிவ் திங்கிங் இல்லை டாரன்ஸ் டெஸ்ட் ஆஃப் க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்படுதுங்க. ஸோ இதில் வந்து பேசிக்காக ரெண்டு டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து வேர்பல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது மொழி சோதனை. இன்னொன்று வந்து படச்சோதனை அப்படிங்கிறது வந்து பிக்சர் டெஸ்ட் இல்லைனா ஃபிகரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ரெண்டு டெஸ்ட் இருக்குது. இந்த ரெண்டு டெஸ்ட்டில் வந்து சப் டெஸ்ட் வந்து நிறையா இருக்குது. எத்தனை எத்தனை சப் டெஸ்ட்டுன்னு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாலு சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. முதல் சாய்ஸ் 5.3, இரண்டாவது சாய்ஸ் 6.2, மூன்றாவது சாய்ஸ் 7.2, நான்காவது சாய்ஸ் 7.3. சரிங்களா? இப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ஸோ இந்த டாரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து எத்தனை சப் டெஸ்ட் இருக்குது வேர்பல் டெஸ்ட்லேயும் ஃபிகரல் டெஸ்ட்லேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சப் டெஸ்ட் வேர்பலில் இருக்குது, 3 சப் டெஸ்ட் வந்து ஃபிகரலில் இருக்குது, அதாவது பிக்சர் டெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. ஸோ என்னென்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன்னா இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வேர்பல் டெஸ்ட்டில் வந்து 7 சப் டெஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கிங், அடுத்தது வந்து கெஸ்ஸிங் காசஸ், ஒரு விஷயத்தை இதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு கெஸ் பண்ணுறது. மூன்றாவது வந்து கெஸ்ஸிங் த கான்சிக்வென்சஸ், இது பண்ணினா இது நடக்கும் அப்படிங்கிறது கெஸ்ஸிங் கான்சிக்வென்சஸ். ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அன்யூஷுவல் யூசஸ், ஸோ ஒரு பிக்சரையோ இல்லை ஒரு விஷயத்தையோ காமிப்பாங்க இல்லை சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டில் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரியான கேள்விகள், அதுக்கு என்ன மாதிரி யூசஸ் இருக்கும்,
இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஆறாவது சப்டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் குவஷன்ஸ். ஏழாவது சப்டெஸ்ட் வந்து ஜஸ்ட் சப்போஸ் இப்படி ஆச்சுன்னா என்னாகும். ஓகேங்களா? இதுதான் ஏழு வேர்பல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரிங்களா? ஸோ இதே வந்து மூணு பிக்சர் டெஸ்ட், பிக்சர் டெஸ்ட்டில் மூணு சப்டெஸ்ட் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு பிரித்து பிரித்து போட்ட பிக்சர்ஸை கொடுத்துருவாங்க, அதை நம்ம ஒன்று சேர்த்து ஒரு ப்ராப்பரான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது பிக்சர் கம்ப்ளீஷன். இது ரெண்டும் சிமிலராக இருக்கும் பட் வேறு வேறமான விஷயங்கள். மூன்றாவது வந்து பேரலல் லைன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் கம்ப்ளீஷனில் வந்து ஒரு வடிவம் கொடுத்துருவாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி ஒரு பிக்சராக அதை கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். பேரலல் லைன்ஸில் வந்து அதே மாதிரி தான். ஸோ இந்த இதுதான் வந்து அந்த மூணு சப்டெஸ்ட் வந்து பிக்சர் ஆர் ஃபிகரல் டெஸ்ட்டுக்கு கீழே வருது. அதே மாதிரி ஏழு வந்து வேர்பல் டெஸ்ட்டுக்கு கீழே வருது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து டாரன்ஸ் டெஸ்ட் ஆஃப் க்ரியேட்டிவ் திங்கிங்கில் வந்து செவன் வேர்பல் டெஸ்ட் அண்ட் த்ரீ பிக்சர் டெஸ்ட் தாங்க. வாங்க அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மூன்றாவது கேள்வி, தற்கால கல்வி முறையில் தேவைப்படும் மாற்றங்களாக நீவீர் கருதுவன யாவை? ஸோ இந்த கால கல்வி முறையில் வந்து நம்ம வந்து சரியான மாற்றம் இல்லை எதெல்லாம் தேவையான ஒரு மாற்றம்னு நான் கருதுகிறேன் இல்லை நம்ம கருதுகிறோம் அப்படிங்கிறத தான் கேள்வியாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று குவி சிந்தனை, இரண்டாவது விரி சிந்தனை, மூன்றாவது தர்க்க சிந்தனை, நான்காவது எதிர்மறை சிந்தனை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். குவி சிந்தனை அப்படிங்கிறது கன்வர்ஜன் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுறது. விரி சிந்தனைன்னு சொல்லப்படுறது வந்து டைவர்ஜன் திங்கிங். தர்க்க சிந்தனைன்னு சொல்லப்படுறது லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எதிர்மறை சிந்தனைன்றது நெகட்டிவ் திங்கிங்னு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாலு சாய்ஸஸ்லேருந்து எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு நம்மளே ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ஆன்சரை ஒரு வாட்டி போய் செக் பண்ணலாம். சரிங்களா? இந்த கன்வர்ஜன் திங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் இருக்கும் இல்லை ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்கும், அந்த நாலஞ்சு விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்துக்கு போய் நிற்போம்ல, அதுதான் கன்வர்ஜன் திங்கிங். அதாவது ஒரு விஷயத்தையோ ஒரு ப்ராப்ளமனையோ சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை பல மாதிரியான ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வேஸில் நம்ம போய் யோசிக்கிறது வந்து கன்வர்ஜன் திங்கிங். கன்வர்ஜ் ஆகிறது, போய் அங்கே அந்த இடத்துலையே நிற்கிறது அப்படின்னு அர்த்தங்க. இதே டைவர்ஜன் திங்கிங் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் எப்படிலாம் வேஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய நிறைய எண்ணங்களோடு வந்து நிறைய செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா இது வந்து டைவர்ஜன் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஓகேங்களா? தர்க்க சிந்தனை அப்படிங்கிறது லாஜிக்கல் திங்கிங். லாஜிக்கலாக இது இப்படி தான் பண்ணும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது லாஜிக்கல் திங்கிங். எதிர்மறை அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் திங்கிங். இப்போது இந்த நாலுமே கிளாரிட்டி வந்துருச்சு. ஸோ எது வந்து இந்த கல்வி முறைக்கு ரொம்ப தேவையான சிந்தனையாக இருக்கும் அப்படின்னு நம்ம விரும்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதில் என்னன்னு பார்ப்போம். உண்மையிலேயே நம்ம எப்படி விரும்புவோம்னு பார்த்தீங்கன்னா வெறி சிந்தனை இருக்கணும்னு விரும்புவோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்துக்கான ஆன்சர் வந்து நிறைய எங்கெல்லாம் போதோ நிறைய யோசிக்க முடிஞ்சுன்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். க்ரியேட்டிவிட்டியோ இல்லை வந்து நிறைய டைவர்ஜென்ட்டாக யோசித்தாங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸோடு அவங்க வந்து செயல் திறனில் இறங்குவாங்க, செயலில் இறங்குவாங்க. அந்த செயலில் இறங்கும் போது ஒரு இதில் ஃபெயிலியர் கண்டாலும் இன்னொரு இது மூலமாக அவங்க சக்சீட் பண்ண முடியும். ஸோ இந்த எஜுகேஷன் வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த சில்ட்ரனுக்கு அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுதான் எஜுகேஷனோட ஒரு முக்கியத்துவமான விஷயமாகவும் கருதப்படுதுங்க, அதுதான் ரொம்ப தேவையும் ஆகும். ஸோ சரியான பதில் வந்து விரி சிந்தனைன்னு சொல்லப்படுற டைவர்ஜன் திங்கிங். சரிங்களா? இங்கே வந்து அந்த டைவர்ஜன் திங்கிங்க்கும் கன்வர்ஜன்ட் திங்கிங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிற ஒரு பிக்சரும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வரும். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒருவரது முகத்தில் மகிழ்ச்சி, சினம் போன்ற உணர்ச்சியை காணும்போது
நம்மையும் அறியாமலேயே அனுபவிப்பது டேஷ். ஸோ ஒருத்தர் முகத்தில் வந்து மகிழ்ச்சியோ இல்லை கோபமோ இல்லை ஏதோ ஒரு உணர்ச்சி அவங்க காமிக்கும் போது நம்மளே அறியாமல் நமக்குள்ளே அனுபவிக்கிறது என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா நாலு பதில் சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டான பதில் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலற்ற பிரிவு. இரண்டாவது சாய்ஸ் வந்து உணர்வு மிகுதி. மூன்றாவது சாய்ஸ் வந்து பின்பற்றல். நான்காவது சாய்ஸ் வந்து செயலுற்ற பிரிவு. ஸோ நான் இந்த க்வெஸ்சனை வந்து இதே இங்கிலீஷில் படிக்கிறேன். ஃபீலிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆஃப் அதர்ஸ் எமோஷன்ஸ் லைக் ஹாப்பினஸ் அண்ட் ஆங்கர் இஸ் டேஷ். ஓகேங்களா? அதுக்கான சாய்ஸஸ் என்ன இங்கிலீஷ்லன்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் சிம்பத்தி, அதாவது செயலற்ற பிரிவு. ரெண்டாவது வந்து பீயிங் சென்சிட்டிவ், உணர்வு மிகுதி. மூன்றாவது வந்து பின்பற்றல், இமிட்டேஷன். நான்காவது வந்து ஆக்டிவ் சிம்பத்தி. ஸோ இந்த பாசிவ் சிம்பத்தி ஆக்டிவ் சிம்பத்தி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பத்தி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ தான் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பேசிக்காக சிம்பத்தினா ஒருத்தர் வந்து எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அச்சோ அவங்க பாவம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறது தான் சிம்பத்தி. அவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அது பாசிவாகவும் இருக்கலாம் ஆக்டிவாகவும் இருக்கலாம். பாசிவ்ங்கிறது என்ன அப்படின்னா உள்ளூரை நம்ம அதை ஃபீல் பண்ணுறது. ஆக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா வெளிப்படையாக அதை காமிக்கிறது வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இதே வந்து பீயிங் சென்சிட்டிவ், உணர்வு மிகுதி அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா ஒருத்தர் கோவப்படுறாங்களா, ஒருத்தர் வந்து சந்தோஷப்படா இருக்காங்களா, ஒருத்தர் சோகமாக இருக்காங்களா, அந்த உணர்வுகளை வந்து நம்ம சென்சிட்டிவிட்டியோடு புரிஞ்சுக்கிறது. ஓ அவங்க இதனால தான் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு இப்படி தோணுது, அவங்க இப்படி இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஒரு ப்ராவர்ப், ஒரு சேயிங் சொல்லுவாங்கல்ல, பீயிங் ஆன் அதர்ஸ் ஷூஸ், நான் இன்னொருத்தரோட ஷூலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா அவங்களோட இடத்துலேருந்து நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் வந்து சென்சிட்டிவிட்டி ஆர் பீயிங் சென்சிட்டிவ்னு சொல்லப்படுதுங்க. மூன்றாவது சாய்ஸாக சொல்லப்படுறது வந்து பின்பற்றல் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது இமிட்டேஷன். இமிட்டேஷன்னா என்னென்னா ஒருத்தர் எப்படி இருக்காங்களோ அதையே நம்ம திரும்ப பார்த்து பண்ணுறது. ஸோ ஒருத்தர் சிரிச்சா நம்ம திரும்பி சிரிக்கிறது, ஆனால் அவங்க எப்படி சிரிக்கிறாங்களோ அப்படி சிரிக்கிறது இமிட்டேஷன். பட் அந்த இமிட்டேஷனில் வந்து நம்ம உள்ளூர் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு ஃபேக்னஸ்ஸான ரிப்பீட் பண்ணுற பிஹேவியராக மட்டுமே இருக்கப்படுதுங்க. ஸோ இது இந்த பர்டிகுலர் கேள்விக்கான சரியான பதில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வு மிகுதி அப்படின்னு சொல்லப்படுற பீயிங் சென்சிட்டிவ் ஆர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கே அதுக்கான பிக்சர் கொடுத்துருக்கு. ஐ நோ யூ எக்ஸாக்ட்லி ஹவ் யூ ஃபீல். ஸோ ஆமாம், இன்னொருத்தர் வந்து கோபமாகவோ இல்லை சோகமாகவோ இல்லை சந்தோஷமாகவோ இருக்காங்க அப்படின்னா அதை ஒருத்தரால் கம்ப்ளீட்டாக எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு உணர முடியுதோ அதுதான் பீயிங் சென்சிட்டிவ் ஆர் உணர்வு மிகுதி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுதான் சரியான பதிலாகவும் இந்த பர்டிகுலர் கேள்விக்கான பதிலாக கருதப்படுதுங்க. அடுத்த கேள்வி, சமுதாய மக்களிடம் சாதனை ஊந்துதல் உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் நவீனமடையும் என கூறப்பட்டுள்ள நூல். ஸோ ஒரு பர்டிகுலர் புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமுதாய மக்களிடம் சாதனை ஊந்துதல் உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் நவீனமடையும் என கூறப்பட்டுள்ளது. ஸோ அது எந்த புக்கு அப்படிங்கிறது தானே நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் அது சாய்ஸ் வந்து த அச்சீவிங் சொசைட்டி. இரண்டாவது சாய்ஸ் வந்து அச்சீவ்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. மூன்றாவது சாய்ஸ் வந்து சொசைட்டி அண்ட் அச்சீவ்மெண்ட். நான்காவது சாய்ஸ் வந்து சொசைட்டி அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ எந்த பர்டிகுலர் நூலில் வந்து இந்த பர்டிகுலர் சேயிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக சரியான பதில் என்னென்னா த அச்சீவிங் சொசைட்டி தாங்க. ஸோ இந்த த அச்சீவிங் சொசைட்டி அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதினாங்கன்னா டேவிட் சி மெக்லலாண்ட் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ மெக்லலாண்டோட பங்களிப்பு வந்து இந்த அச்சீவ்மெண்ட் ஆர் மோட்டிவேஷன்னு சொல்லப்படுறதுல மெக்லலாண்டோட பங்களிப்பு ரொம்பவே மிகுதியாக இருக்குது. ஸோ அவர் அந்த புக்கில் வந்து ஒருத்தருக்கு அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அதிகமாக இருந்தால் எந்த மாதிரியான
டெவலப்மெண்ட் அந்த சொசைட்டிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காருங்க. அதை வந்து அவர் வந்து தி அச்சீவிங் சொசைட்டி அப்படிங்கிற புக்கு மூலமாக சொல்லப்பட்டிருக்காரு. அந்த புக்கோட பிக்சரை வந்து நான் இந்த இதில் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு அப்போ அது கண்டிப்பாக மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பலிகடா ஆக்கப்படுதல் என்பது டாஷ் தற்காப்பு நடத்தை. நான்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. காரணம் கற்பித்தல், அகநோக்குடைமை, ஈடு செய்தல், இடமாற்றம். ஸோ அப்படின்னா என்ன என்னன்னு முதல்ல நம்ம பார்த்துடலாங்க. பலிகடா அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேப் கோட்டிங் அப்படின்னு சொல்லப்படுவோங்க. ஸோ ஸ்கேப் கோட்டிங் அப்படிங்கிறது என்ன மாதிரியான டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான்கு சாய்ஸஸில் என்னென்னா காரணம் கற்பித்தல் அப்படிங்கிறது ரேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது, அகநோக்குடைமை அப்படின்னா இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க, ஈடு செய்தல் அப்படின்னா காம்பன்சேஷன், இடமாற்றம்னு சொல்லப்படுறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ பேசிக்காக வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்ற மனிதர்கள் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நம்ம நம்மளோட கான்ஃபிடென்ஸோ இல்லைனா நம்மளோட என்ன சொல்கிறது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து லோ ஆகாமல் இருக்கிறதுக்கோ இல்லை நம்ம ஈகோ வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கோ வந்து நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லா இடத்துலையும் உபயோகிப்போம். உபயோகிக்கிறதுனால நம்மளால ஈகோ வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அப்போ நிறையா உபயோகிக்கிறதுல இந்த ஸ்கேப் கோட்டிசம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எந்த வகையான டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்தராக அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னு நான் கொடுக்குறேன். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றம்னு சொல்லப்படுற டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்கேப் கோட்டிசம் பலியாடு அப்படின்னா பலியாடுனா என்னங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இவன் அவனை மாட்டி விட்டுடலாம், அவன் தான் எப்போவுமே பலியாடாக இருக்கான். அதாவது ஒரு மனிதர் வந்து ரொம்பவே வந்து அமைதியாகவோ இல்லை வந்து ரொம்ப பாவமான ஒரு மனிதராகவோ இருந்தால் அவங்க மேலே பழியை போடுறதோ இல்லை அவங்க மேலே கோவத்தை காமிக்கிறதோ வேறு ஒருத்தர் மேலே காமிக்க முடியாத ஒரு கோவத்தையோ ஒரு உணர்ச்சியையோ ஒரு பர்டிகுலர் மனிதர் மேலே காமிக்கிறது தான் வந்து இந்த ஸ்கேப் கோட்டிசம் இல்லை பலியாடு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க்கில் வந்து ஏதாவது ப்ரெஷர் இருந்திருக்கலாம், அந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து கூட இருக்கிற கலீக் மேலே தப்பு அவங்க மேலே கோவத்தை காமிக்க முடியல அப்படின்னா வீட்டில் போய் யார் அதை ஏற்றுப்பாங்களோ, சம்டைம்ஸ் நம்ம அம்மா அப்பாவாக இருக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் நம்மளோட ஸ்பௌஸாக இருக்கலாம், அவங்க மேலே காமிப்போம் அப்படின்னும் போது அவங்க ஸ்கேப் கோட் ஆகிடுவாங்க, அதுக்கு அதாவது பலிக்கடாக ஆகிடுவாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அவங்களால் ஒரு விஷயத்தை யார் ஏற்றுக்கப்படக்கூடிய லெவலில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே அந்த கோவத்தையோ அந்த வெறுப்பையோ காமிக்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரிங்களா, ஏன் மீதி மூணு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லை அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா, திரும்பி கேள்விக்கே நான் போகிறேன். முதல் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காரணம் கற்பித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் கற்பித்தல் அப்படின்னா ரேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரேஷ்னலைசேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே ஏதோ ஐயோ பாசிட்டிவாக இருக்கு இது இதனால் நடந்திருக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்கிறது. ஓகேங்களா, அகநோக்குடைமை அப்படின்னா இன்ட்ராஸ்பெக்ஷன். இன்ட்ராஸ்பெக்ஷன்னா உனக்குள்ள இதுதான் பிரச்சனையா, இது இப்படி ஆயிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாமோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு எனக்குள்ளாரவே நான் தேடுறது இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஈடு செய்தல் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து என்ன அப்படின்னா காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் என்ன, இது நான் பண்ணல அதனால நான் இதை பண்ணுறேன், இன்றைக்கி நான் இந்த வேலையை முடிக்காமல் இருந்தேன் நாளைக்கு அதனால் நான் எக்ஸ்ட்ரா டைம் உட்காந்து வேலை பார்த்து முடிக்கிறேன் காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லப்படுறது. கரெக்டுங்களா, ஸோ இந்த மூணு சாய்ஸுமே வந்து இந்த பலிகடாக்கு வராது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து இடமாற்றம்னு சொல்லப்படுற டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும்தாங்க.